ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இந்த வீடியோவில் ஜிஆர்டி வெள்ளி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி டெய்லி வேர் கொலுசு கலெக்ஷன்ஸ், குத்து வழக்கு கலெக்ஷன், அப்புறம் ஆன்டிக்கில் வெள்ளியில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கலெக்ஷனுக்குமே நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குது, ஒன்று எவ்வளோ எவ்வளோ கிராம்ஸ்ன்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடய வெயிட் வந்து 200 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியான கொலுசுங்க. பாருங்கள், இதோடய டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ சவுண்ட் ரொம்ப பிடிக்காதவங்கலாம் கூட இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நம்ம போட்டோன்னா ரொம்ப சவுண்ட் இருக்காது, பட் வந்து உங்களுக்கு காலில் வந்து ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரைடல்லாம் இந்த மாதிரி கொலுசு வந்து வியர் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் 11 சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க, 11.5-11 வரைக்கும் இருக்குது. நம் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து சைஸ் நம்பர் 9, 10, 11 வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கொலுசுங்க இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெவியான மாடல்ஸ் தான். பட் வந்து இது டெய்லிலாம் வேர் பண்ண முடியாது, நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் வேர் பண்ண முடியும். டெய்லிலாம் இது வேர் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரெஸ்லேம்லாம் மாட்டோம், அது இல்லாமல் வந்து இந்த செயின்லாம் வந்து அறந்துடும் டெய்லிலாம் யூஸ் பண்ணால். ஸோ டெய்லி வேர்க்கெலாம் வந்து வேறு மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ், நம்ம பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு இதில் மேக்கிங் சார்ஜு, அப்புறமா வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்து வெள்ளிக்கு போட மாட்டுறாங்க. வெறும் வந்து நம்ம கிராம் எவ்வளவோ அந்த கிராமுக்கேற்ற அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, டேக்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ கோல்டு வாங்கிறதுக்கும் சில்வர் வாங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சில்வர் ரேட்டு நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 75 ருபீஸ்னால் நம்ம இப்போ இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம 7500 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு டேக்ஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டேக்ஸ் வந்து ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், அது மட்டும்தான், மற்ற சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது சில்வருக்கு. பாருங்கள், இது என் பொண்ணுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் போட்டே பார்த்தோம், எல்லாமே பாருங்கள் போட்டு பார்த்தா தான் அதோடைய லுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா விசிபிளாக இருக்குது. இதுவும் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். பாருங்கள், அதில் ரெட் கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கு ஃபஸ்ட்டு டிசைனில். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியான டைப்பு, 200 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், இது ரெண்டு செயினையும் வந்து கனெக்ட் பண்ணி சும்மா வச்சுருக்காங்க, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஒரு ஒரு டிசைனும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இவ்வளோ ஹெவியாலாம் நம்ம டெய்லியெலாம் போட முடியாது, எங்கன்னா ஃபங்க்ஷன் போஸில் போட்டுட்டு நம்ம இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணின்னு வந்தால் ரொம்ப அழகாகவே இருக்கும். பாருங்கள், 280 கிராம்ஸ், 240 கிராம்ஸ், 130 கிராம்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. சைஸும் வந்து உங்களுக்கு சைஸ் 9, சைஸ் 10, 11 மூணுமே வந்து உங்களுக்கு மிக்ஸ்டாகி தான் இருக்குது. இதெல்லாம் அந்த கிளாஸ் உள்ளே இருந்த டிசைன்ஸ், இதெல்லாமே சும்மா ஒரு ஐடியாக்காக எடுத்தேன் உங்களுக்கு. பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக, இவ்வளோ பெருசாலாம் போட்டால் கால் என்ன ஆகும்னு தெரியல, ஆனால் ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஹெவின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது இதெல்லாமே. இந்த டிசைன் பாருங்கள், பயங்கர ஹெவியாக இருந்தது, 400 கிராம்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலான வெயிட்டு தான், பட் வந்து நிறைய வேலைப்பாடுகள் நிறைய இருக்கிற கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், இதிலெல்லாம் எனாமல் கிறிஸ்டல்ஸ், அந்த கீழே ஹேங்கிங்லாம் இருக்கும்னா அதெல்லாமே பாருங்களேன், கம்பல், இந்த நம்ம நெக்லஸ்லலாம் வர மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலான கொலுசில் வந்து ஒரு பால்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் இதிலெல்லாம் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹேங்கிங்ஸ்லாம் இருக்குது.
இதில் பாருங்கள், ஒரு ஒரு ஹேங்கிங்லேயுமே ஒரு அஞ்சு ஆறு முத்து இருக்குது, மேலேயே இருக்கும் போல் இருக்குது, ஒரு 8 முத்துக்கு மேலே இருக்குது. ஸோ வந்து ரொம்ப அது ஹெவியாக இருந்துச்சு. இந்த மாடல் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு, பட் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது பூ பார்க்குறதுக்கு. இப்போ பிரைடல்ஸ் இல்லை ஃபங்க்ஷனுக்கெலாம் யாரா வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக செயினே கனெக்டடாக இருந்துருது, ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இந்த டிசைன் யாருக்கெல்லாம் கொலுசு வேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து கொலுசு பிடிக்கும், பட் ஹெவியாக போட பிடிக்காது. அதுவும் சத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு மினிமலாக போடுற மாதிரி பிடிக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். ஓ, நம்மளுக்கான கலெக்ஷன்ஸ் இப்போ வரப்போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாகவும் இருக்கும், உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே 40 கிராம் 50 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டிசைன்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. ஒரு திக்கான ஒரு செயின்லேயே வந்து நம்மளுக்கு எனாமல் ஒர்க் வச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வர்றதெல்லாம் இப்போ ஃபேஷன் போல். ஸோ நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு அந்த மாதிரி, தூரம் தூரமாக அந்த பால்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதுலேயும் வந்து கலர்ஸ் எனாமல் வச்ச மாதிரி இருந்தது. இது பாருங்கள், பிளாக் எனாமல் வச்சுருக்கு, அதுவும் வந்து வெள்ளி தான், கிறிஸ்டல் எதுவும் கிடையாது. அது மேலே வந்து எனாமல் வச்சுருக்காங்க உங்களுக்கு, அதனால் வந்து ஒரு கிறிஸ்டல் லுக்கில் இருக்காது. இது பாருங்கள், கோல்டு பிளேட்டட். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு ஒரு லேயர் வந்து கோட் பண்ணியிருக்காங்க, பட் வந்து டெய்லி வேருக்கெலாம் இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். குத்துவிளக்கு வந்து இது பெரிய சைஸ், இது இருக்கிறதுலே பெரிய சைஸ் தான். இது எல்லாமே நம்ம பார்க்குறது 600 கிராம் 300 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் வந்து உங்களுக்கு நல்லா பார்க்கவே வந்து லுக்காக நல்லா இருந்துச்சு. மேலே வந்து அன்னம் வச்ச மாதிரி மாடல்ஸ் இது எல்லாமே. இதெல்லாம் வந்து மேலே அன்னம் இல்லை, நார்மலாக இருக்கிற மாடல் இது. இது வந்து சின்ன சைஸ் குத்துவிளக்கு. இதுவும் பாருங்கள், கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா அழகாக நம்மளுக்கு வந்து அழுக்கு சேராது அந்த டிசைன்லலாம். இது பன்னீர் சொம்பு, 160 கிராம்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து இந்த விநாயகர் பக்கத்தில் விநாயகர் விளக்கு மாதிரி ஸ்டாண்டில் வைப்பாங்களே அந்த மாதிரி விளக்குங்க. இது ஆன்டிக் கலெக்ஷன்ஸ், விநாயகர் இருக்கிற மாதிரி, இது விநாயகர் கொடையில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு வந்து இது விளக்குலேயே வந்து சாமி வச்சு காமாட்சி அம்மன் அந்த மாதிரி கஜலக்ஷ்மி அந்த மாதிரிலாம் வந்து ஆன்டிக்கில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ். ஆன்டிக் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் வெள்ளி இதில் கூட இது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகம். இது வந்து அன்னபூர்ணி. அன்னபூர்ணியில் நம்ம வந்து பூஜை ரூமில் அரிசி வச்சு ஃப்ரைடே மாற்றுவாங்க அந்த மாதிரி விளக்கு, அது விளக்கு இல்லை அது அன்னபூர்ணி கிண்ணம். இதெல்லாமே வந்து நெய் விளக்கு ஏற்றுறது, குட்டி குட்டியாக இருக்கிற விளக்குங்க அதெல்லாம். இது பாருங்கள், இது கலச சொம்பு, பெரியசு 1063 கிராம்ஸ் இருந்தது. ஃபுல்லாக அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வீட்டில் கலசம்லாம் வைக்கிறதா இந்த மாதிரி சொம்பில் வச்சா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர்.